பிரபஞ்சத்திற்கு பின்னால் ஒரு சக்தி இருக்கிறது என்று நம்பினால் அது இஸ்லாம் கோரக்கூடிய இறை நம்பிக்கை ஆகாது. பிரபஞ்சத்தில் கோடானு கோடி சக்திகள் இருக்கின்றன. பகுத்தறிவுக்கு பொருந்தாத என்ன வாதம் அதில் இருக்கிறது? ஏன் இதையெல்லாம் ஒன்றாக்க முயல்கிறார்கள்? இறைவன் இறைவனை பற்றி இவ்வளவு மோசமான விஷயத்தை சொல்வானா? நாங்கள் இரண்டு பேர் இருந்தால் சண்டை போடுவோம். இறைவனுக்கு மகன் இருக்கிறது என்று கூறிக்கொண்டுதான் கிறிஸ்துவர்களை குரானும் இஸ்லாமும் பரிகாசம் செய்கிறது. ஆனால் நீங்கள் கேளுங்கள், குரான் சொல்வது அதைவிட கேலிக்குரிய விஷயம். நபி வானத்திற்கு சென்ற பொழுது பார்கெயின் செய்து கொண்டு வந்ததுதான் 5 வேளை தொழுகை. அல்லாஹ் கூறியது 50 வேளை தொழுகை. இந்த 2.5% சக்காத்தில் உலகின் பொருளாதார பிரச்சனைகள் தீர்க்க முடியும் என்பது ஒரு மூட நம்பிக்கை மட்டுமே. நோன்பு என்பதன் பொருள் உணவு உண்ணாமல் இருப்பது. ஆனால் இஸ்லாமியர்களின் நோன்பு என்பது ஒரு உணவு திருவிழா என்றுதான் கூற வேண்டும். ஆனால் தண்ணீர் அருந்தாமல் கடைபிடிக்கக்கூடிய நோன்பு என்பது மழைக்காலங்களில் கூட நல்லது அல்ல என்று வைத்தியம் படித்த மனித உடல் கூறுகளை பற்றி தெரிந்து ஒரு நவீன மருத்துவர் கூறுவார். இப்படி கல்வியில் இருந்தும் மனித நாகரிகத்தில் இருந்தும் முன்னேற்றத்தில் இருந்தும் இப்படி எல்லாவித நவீனத்துவத்திலிருந்தும் இந்த சமூகத்தை தடுத்து நிறுத்தியது இந்த மூட நம்பிக்கை தான். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமின் பகுத்தறிவு தான் என்னுடைய விஷயமும். ஆனால் குரானும் இஸ்லாமும் இரண்டும் வேறு வேறு இல்லை என்பதால் என்னுடைய விஷயமும் குரானின் பகுத்தறிவு தான் முக்கியமாக இருக்கும். இஸ்லாம் பகுத்தறிவின் மார்க்கம், பகுத்தறிவு மிக்க மதம் இஸ்லாம். இதை பற்றி இப்பொழுது கூற வேண்டிய சூழ்நிலை என்னவென்றால், முன்பெல்லாம் பகுத்தறிவு மதத்தின் ஒரு பகுதியாக அவர்கள் முன்வைக்கவில்லை. தற்பொழுது பகுத்தறிவுவாதிகள் பகுத்தறிவுடனான கேள்விகளை மதத்திற்கு எதிராக முன்வைக்க துவங்கிய பொழுதுதான் அந்த மதம் பகுத்தறிவை கொண்டு அதை சரிகட்ட முயல்கிறது. அப்படிப்பட்ட சரிக்கட்டல்களை பகடி செய்யக்கூடிய ஒரு மீம்ஸை, அதன் பிரதிபலிப்பைத்தான் நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். இஸ்லாமின் பகுத்தறிவை விவாதிக்கிற பொழுது இஸ்லாம் என்றால் என்ன, அதன் அடிப்படை விஷயங்கள் என்ன என்பதிலிருந்து பார்க்கலாம் என நினைக்கிறேன். வேகமாக சில விஷயங்களை கூறிக்கொண்டு நான் ஆகுகிறேன். இஸ்லாத்தில் ஈமானான விஷயங்களும் இருக்கிறது, இஸ்லாமான விஷயங்களும் இருக்கிறது. ஈமானான விஷயங்கள் என்றால் ஒரு முஸ்லீம் கட்டாயமாக நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள். இஸ்லாமான விஷயங்கள் என்றால் ஒரு முஸ்லீம் கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய ஆச்சாரங்களும் அனுஷ்டானங்களும் ஆகும். 6 விஷயங்களைத்தான் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களாக கூறப்படுகிறது. 1, அல்லாஹுவை நம்புவது. 2, மலக்குகளை நம்புவது. 3, அல்லாஹுவின் குரானை நம்புவது. 4, அல்லாஹுவின் தூதர்களை நம்புவது. 5, இறுதி நாளை நம்புவது. 6, அல்லாஹுவின் விதியை நம்புவது. இதுதான் 6 நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள். இந்த நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களில் மிக முக்கியமானதும் முதன்மையானதுமானது அல்லாஹுவை நம்புவதாகும். அல்லாஹுவை நம்புவது என்றால் இன்றைய இஸ்லாமிய பிரச்சாரகர்கள் கூறக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்திற்கு பின்னால் அதை உருவாக்கிய ஒரு சக்தி இருக்கிறது என்று நம்புவது. ஆனால் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹுவை நம்புவது என்ற முதலாவது நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயம் அதுவல்ல. அப்படி ஒரு விவாதம் இஸ்லாத்தில் முக்கியமாக எங்குமே இல்லை. ஒரு சில இடங்களில் பட்டும் படாமலும் இருக்கிறது, அவ்வளவுதான். இஸ்லாத்தில் அல்லாஹுவை நம்புவது என்பது துவங்குவதே ஒரு மறுதலித்தலை முன்வைக்கக்கூடிய கோஷத்துடன் தான். லா இலாஹா என்று தான் துவங்குகிறது. இறைவன் அல்லது வணக்கத்துக்குரியவன் இல்லை என்று துவங்குகிறது. துவங்குவதே இறைவன் இல்லை என்றுதான். பிறகு முடிக்கிறார்கள் இல்லல்லா, அல்லாஹுவை தவிர என்று. அப்பொழுது பிரபஞ்சத்திற்கு பின்னால் ஒரு சக்தி இருக்கிறது என்று நம்பினால் அது இஸ்லாம் கோரக்கூடிய இறை நம்பிக்கை ஆகாது, இஸ்லாத்தின் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயம் ஆகாது. இந்த பிரபஞ்சத்தை பின்னால் ஒரு சக்தி இருக்கிறது என்று இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மக்கள் நம்புகிறார்கள். அது இஸ்லாமியர்கள் மட்டும் நம்பிக்கை அல்ல.
பிரபஞ்சத்தில் மட்டும்தான் சக்தி என்று நம்புகிறவர்கள் இருக்கிறார்கள். இஸ்லாமியர்களில் கூட அனல் ஹக்கு என்று நம்பக்கூடிய ஒரு பிரிவினரான சூஃபிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். பிரபஞ்சமும் இறைவனும் வெவ்வேறல்ல, பிரபஞ்சமும் நானும் ஒன்றுதான் என்று கூறக்கூடியது போன்ற அத்வைதவாதங்கள் இருக்கக்கூடிய மக்களும் இங்கு இருக்கிறார்கள். அவர்கள் யாரும் ஒரு சக்தியை மறுக்கவில்லை. இங்கே ஒரு சக்தி இருக்கிறது என்றல்ல கூறப்படுவது. அல்லாஹுவல்லாது வேறு ஒரு இறைவன் வணக்கத்துக்குரியவன் இல்லை என்ற மறுதளிக்கும் கோஷத்தை ஏற்றுக்கொண்டால்தான் இஸ்லாத்தின் நம்பிக்கையான விஷயமாகவோ தௌஹீதாகவோ ஈமானின் முதலாவது விஷயமாகவோ இருக்க முடியும். குரானில் மிக முக்கியமான இக்லாஸ் எனப்படும் அத்தியாயத்தில் அல்லாஹுவை பற்றி கூறப்பட்டுள்ளது. அல்லாஹ் ஏகனாக இருக்கிறான். அல்லாஹு ஒருவன்தான். அல்லாஹு தேவையற்றவனாக இருக்கிறான். அல்லாஹுவிடம் நாம் தேவையுள்ளவனாக இருக்கிறோம், அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. அதுதான் கூறப்படுகிறது அல்லாஹு சமது என்ற வார்த்தையின் பொருள். அவன் யாரையும் பெறவும் இல்லை. லம் எளிது, அவனுக்கு குழந்தைகள் குட்டிகள் இல்லை. வலம் யுவலது, அவன் யாருக்கும் குழந்தையாகவோ மகனாகவோ பிறக்கவும் இல்லை. பிறகு வலம் யக்கின் லஹு குஃபுவன் அஹது, அவனுக்கு இணையாக யாரும் இல்லை. இதுதான் அல்லாஹுவை பற்றி குரான் கூறக்கூடிய முக்கியமான அத்தியாயம். இந்த பிரபஞ்சத்தை யார் உருவாக்கினார்கள், இதையெல்லாம் யார் வடிவமைத்தார்கள் என்று, யார் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் என்பது போன்ற நவீன பிரச்சாரகர்களுடைய பகுத்தறிவு கேள்விகள் அல்ல. வணக்கத்துக்குரிய இறைவன் யார் என்பது மட்டும்தான் இஸ்லாத்தின் முக்கியமான கேள்வி. இறைவன் இருக்கிறானா இல்லையா என்ற விவாதம் குரானில் இல்லை. ஆனால் லாத்தாவும் உசாவும் மனாத்தாவும் ஆராதனைக்குரிய கடவுள்கள் தானா, இயேசு கடவுளின் மகன்தானா என்பதுதான் குரான் திரும்ப திரும்ப விவாதிக்கக்கூடிய கேள்வி. அல்லாஹ் பிறக்கவும் இல்லை, பிறக்கப்படவும் இல்லை. லம் எளிது வலம் யுளது என்பது கிறிஸ்தவர்களுக்கு நேராக வீசக்கூடிய ஒரு மறைமுக அம்புதான். ஏனென்றால் இயேசு கடவுளின் மகன்தான் என்பதுதான் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் அவர்கள் அப்படி நம்புவது நேரடி அர்த்தமான இறைவனின் மகன் என்பது போன்ற பொருளில் அல்ல, கொஞ்சம் வித்தியாசமான அர்த்தத்தில்தான். தௌஹீத், அல்லாஹுவின் ஏகத்துவம் என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கை. அதற்கு வரலாற்று ரீதியாக ஒரு சூழல் இருக்கிறது. அந்த சூழல் நான் புரிந்த வரைக்கும் முகமது நபி மக்காவில் வாழ்ந்திருந்த காலத்தில் கஅபா ஆலயத்தில் 300 மேற்பட்ட கடவுள்களின் சிலைகள் இருந்தன. அது பல இனக்குழுக்களின் கடவுள்களின் பிரதிநிதிகளாக இருந்தது. அப்படி பலதரப்பட்ட இனக்குழுக்களாக வாழ்ந்த அரேபிய மக்களுக்கிடையில் அந்த கோத்திரங்களை ஒன்றிணைப்பதற்கான அரசியல் சக்தியாக, ஒரே இனக்குழுவாக மாற்ற வேண்டிய அரசியல் லட்சியத்தை மனதில் வைத்து கொண்டுதான் இந்த ஏகத்துவத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் முகமதின் சிந்தனையில் வந்தது என்று நான் நினைக்கிறேன். ஏகத்துவத்தின் பகுத்தறிவு என்ன? இறைவன் ஒன்றுதான் என்று சொல்ல வேண்டுமென்றால் இறைவன் எண்ணக்கூடிய ஒரு பொருள் என்றுதான் அர்த்தம். என்ன முடிவது என்பது பொருட்களைத்தான். நம்மை ஒரு பொருள் என்ற நிலையில் பார்ப்பதனால்தான் நம்மை எண்ண முடிகிறது. ஒரு நபரை நம்மால் ஒன்று என்று எண்ண முடியும், ஒரு பொருளை நம்மால் ஒன்று என்று எண்ண முடியும். ஆனால் கடவுள், இங்கு கடந்த நாட்களில் நம்முடன் விவாதிக்க வந்த ஹுசைன் அவர்களுடைய பிளாக்கில் எழுதப்பட்டது என்னவென்றால், இறைவன் அரூபமான ஒரு கருத்து என்றுதான். அரூபமான கருத்து என்றால் அதனை ஒன்று என்றோ இரண்டு என்றோ எண்ண முடியாது. பல பழத்தையும் பலாக்கொட்டையும் எண்ணுவது போல இறைவனை எண்ண முடியாது. அன்பு ஒரு அரூபமான கருத்து தான். அன்பை 1, 2, 3 என்று கூற முடியுமா? அல்லது அன்பை அவன் என்றோ அவள் என்றோ அழைக்க முடியுமா? இங்கு ஒரு நபர் இறைவனைத்தான் நாம் ஒன்று என்று எண்ணுகிறோம். எல்லையற்ற மகாசக்திகளாக இருந்தால் என்ன பிரச்சனை? இந்த பிரபஞ்சத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, நிறைய சம்பவங்கள் இருக்கிறது, நிறைய ஆச்சரியங்கள் இருக்குது. அதற்கு பின்னாடி எல்லாம் எல்லையற்ற சக்திகள் இருக்கிறது. அதை ஒன்று என்று எண்ண முடியுமா? 33 கோடி சக்திகள் என்று கூறினால் என்னதான் பிரச்சனை? பிரபஞ்சத்தில் கோடானு கோடி சக்திகள் இருக்கின்றன. பகுத்தறிவுக்கு பொருந்தாத என்ன வாதம் அதில் இருக்கிறது? ஏன் இதையெல்லாம் ஒன்றாக்க முயல்கிறார்கள்? இனி நபர்தான் இறைவன் என்று இருக்கட்டும், அது ஏன் 2 நபராக இருக்கக்கூடாது, 3 நபராக இருக்கக்கூடாது, 1000 நபர்களாக இருக்கக்கூடாது? ஒரே ஒரு நபர் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற பிடிவாதம் எதற்கு? அந்த பிடிவாதத்தின் பகுத்தறிவு என்ன? குரான் அந்த பிடிவாதத்திற்கு கூறக்கூடிய பகுத்தறிவு என்ன தெரியுமா? 2 பேர் இருந்தால் சண்டை போட்டுக் கொள்வார்களாம். நீங்கள் பாருங்கள், ஒரு கடவுளை கொண்டு வந்து என்ன நிலைமைக்கு தள்ளியிருக்கிறார்கள் என்று.
நாங்கள் இரண்டு பேர் இருந்தால் நாங்கள் இரண்டு பேரும் உருவாக்கியதை கொண்டு தனித்தனியாக சென்று விடுவோம். நாங்கள் சண்டை போடவும் செய்வோம். யார் சொல்கிறார்கள்? இறைவன் சொல்கிறான். இப்படி இறைவன் சொல்வானா? உங்களுக்கு காமன் சென்ஸ் 1% இருந்தால் யோசித்து பாருங்கள். இறைவன் இப்படி கூறுவானா? இது இறைவன் கூறியதா? இறைவன் இறைவனை பற்றி இவ்வளவு மோசமான விஷயத்தை சொல்வானா? நாங்கள் இரண்டு பேர் இருந்தால் சண்டை போடுவோம் என்று. அவர்கள் என்ன சண்டை கோழிகளா? வேறு இறைவனை கண்டதும் சண்டைக்கு செல்வதற்கு? நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு ஜனநாயகத்தில். நமக்கு இதுவெல்லாம் கேட்கிற பொழுது சிரிப்பு தான் வரும். ஆனால் பண்டைய இனக்குழு மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இனக்குழுக்குள் இரண்டு தலைவர்கள் இருப்பது அவனால் நினைக்கக்கூட முடியாது. இரண்டு தலைவர்கள் ஒரு இனக்குழுவுக்கு இருந்தால் அது வேண்டாம். இரண்டு கோத்திரங்கள் அருகருகே இருந்தால் போதும், பிறகு அவர்களுக்குள் சண்டை மட்டும்தான் இருக்கும். முகமது நபி வாழ்ந்த காலத்தில் இனக்குழுக்களுக்கு இடையில் சண்டைகள் ஓயாது இருந்தது. நம்முடைய இந்து கடவுள்களை பாருங்கள். இந்து கடவுள்கள் கையில் எல்லாம் கத்தியும் சூளமும் அம்பும் வில்லும் கொண்டுதான் திரிகிறார்கள். காரணம், கோத்திரகால மனிதர்களின் போர்க்கதைகளை விரிவடைய செய்துதான் கடவுளின் கதைகளாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். மனிதனின் பாவனையில் கடவுள் உருவான பொழுது அந்த கடவுள் மனிதனைப் போன்று சிறுமியாகி போனது. அதனால்தான் நாங்கள் இரண்டு பேர் இருந்தால் மாறி மாறி சண்டை போட்டுக் கொள்வோம் என்றெல்லாம் கடவுள் சொல்கிறான். இதெல்லாம் இன்றைய காலத்தில் ஒரு பகுத்தறிவல்ல. இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள், சிக்கல் நிறைந்தவைகளை மனிதன் உருவாக்கி வைக்கிறான். அவையெல்லாம் ஒரு மனிதன் மட்டும் தன்னந்தனியாக அமர்ந்து அவைகளை செய்யவில்லை. 100 இன்ஜினியர்கள் கூடி அமர்ந்து ஆலோசித்து வடிவமைத்தான் இன்றைய பெரிய பெரிய பூர்ஜ் கலீஃபாக்களை எல்லாம் உருவாக்குகிறான். இவைகளை எல்லாம் ஒரே ஒருவர் மட்டும் அமர்ந்து இதை செய்யவில்லை. இன்று எந்த ஒரு அமைப்பிலும் ஒரே ஒரு மனிதன் மட்டும் தன்னந்தனியாக எதுவுமே செய்வதில்லை. பலரது கூட்டு முயற்சியில்தான். அதுதான் ஜனநாயக நாகரிகம். இந்த ஜனநாயக நாகரிகத்தை பற்றி மனிதன் சிந்திக்க துவங்குவதற்கு முன்தான் இனக்குழு கடவுள்களுக்குள் ஒருவருக்கொருவரை ஆகாமல் போனது. இது மனிதன் எழுதி வைத்த முட்டாள்தனம் மட்டும்தான். பாவம், அந்த கடவுள்கள் சிறுமைப்படுத்தப்படுகின்ற இந்த செயல். இப்போ கடவுளுக்கு ஒரு மகன் இருந்துவிட்டால் அதில் என்ன பிரச்சனை? இந்த மகன் இருப்பது அவ்வளவு மோசமான விஷயமா? நமக்கு யாருக்கும் அது மோசம் இல்லையே. பிறகையே இறைவனுக்கு மட்டும் அது மோசம். இறைவனுக்கு மகன் இருக்கிறது என்று கூறிக்கொண்டுதான் கிறிஸ்துவர்களை குரானும் இஸ்லாமும் பரிகாசம் செய்கிறது. இஸ்லாத்தின் நாட்கள் கிறிஸ்துவர்களை பெயர்த்து கேலி செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் கேளுங்கள், குரான் சொல்வது அதைவிட கேலிக்குரிய விஷயம். என்ன கூறுகிறது? இம்ரானின் புதல்வி மரியம், மரியமினுடைய ஃபர்ஜில், ஃபர்ஜ் என்றால் யோனி என்றுதான் அரபியின் பொருள். இம்ரானின் புதல்வி மரியம் தன்னுடைய யோனியை பாதுகாத்து வைத்தார். அப்படி நான் என்னுடைய ஆத்மாவிலிருந்து அதில் ஊதினேன். இதை குரானில் கூறுகிறது, நான் கூறுவதல்ல. அப்படித்தான் ஈசா நபி பிறந்தார். மரியம், கன்னிகையான மரியம், ஆண் ஸ்பரிசம் இல்லாமல் வெர்ஜனான பெண்ணாக இருந்தார். அந்த பெண்ணின் யோனியில் அல்லாஹு சென்று ஆத்மாவிலிருந்து ஊதியதால் தான் இயேசுவை மரியம் கர்ப்பம் தரித்தார் என்று குர்ஆன் பச்சையாக கூறுகிறது. அப்படி இருக்க இந்த குர்ஆனை கச்சத்தில் வைத்து கொண்டு கடவுளின் புத்திரன் என்று இயேசுவை அழைத்த கிறிஸ்துவர்களை பரிகாசம் செய்கிறார்கள். இந்த முரணை சிந்தித்து பாருங்கள். இங்கு யார் இயேசுவின் வாப்பா? மரியமின் கணவர் அல்ல. அல்ல என்று குர்ஆன் கூறுகிறது. கர்ப்பம் உருவாக காரணமாக இருந்த நபர்தான் தகப்பன் என்றால் அல்லாஹுதான் தகப்பன் என்று எழுத்துப்பிழை என்று குர்ஆன் கூறுகிறது. அப்படி என்றால் கிறிஸ்துவர்களை இயேசுவை மனித பிறவியாக பார்க்காமல் கடவுளின் மகனாக பார்ப்பதில் பகுத்தறிவுக்கு என்ன பங்கம் வந்துவிடப் போகிறது? அப்போ பகுத்தறிவு, பகுத்தறிவு என்பது நாம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு வழித்தடத்தில் பயணிப்பதல்ல பகுத்தறிவு என்பது. பகுத்தறிவு என்பது சுதந்திரமாக இருக்க வேண்டும். இனி கிறித்துவர்களின் திருத்துவம் எனும் கொள்கையை குர்ஆன் பரிகசிப்பது இப்படித்தான். அல்லாஹோ மூவரில் மூன்றாம் அவன் என்று கூறியவர்கள் காஃபியர்களாக ஆகிவிட்டார்கள். ஏனென்றால் ஒரே இறைவனைத் தவிர வேறு நாயன் இல்லை. அவர்கள் சொல்வதை விட்டும் அவர்கள் விலகவில்லை என்றால் நிச்சயம் அவர்களில் காஃபியரானவர்களை துன்புறுத்தும் வேதனை கட்டாயம் வந்தடையும். அல்லாஹு மூவரில் ஒன்றென கிறித்துவர்கள் கருதுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. கிறித்துவர்கள் அல்லாஹு மூன்றில் ஒன்று என்றல்ல கூறுவது. கிறித்துவர்கள் கூறக்கூடிய மூன்று என்பது பிதாவான கடவுள், கடவுளின் மனித உருவமாக அவர்களுக்கிடையில் நடமாடக்கூடிய மனித புத்திரன், கடவுள் மனிதர்களிடம் தன் கருத்துக்களை எடுத்துரைக்கக்கூடிய வசனங்களான கடவுளின் வசனம் எனப்படும் பரிசுத்த ஆத்மா. இந்த மூன்றும் தான் கிறித்துவர்களின் திருத்துவம். இந்த மூன்றும் இணைகிற பொழுதுதான் அது கடவுளாக மாறுகிறது. அதாவது எப்படி என்றால், மனிதன் உடலும் உயிரும் இணைந்ததுதான் மனிதனாக முடியும். அப்போ இரண்டு இருக்கிறது. அப்படி இருக்கிற நாம் இரண்டாகவா நடக்கிறோம்?
அது இணைந்த ஒன்றுதான். ஆனால் நமக்கு உடலும் இருக்கிறது, உயிரும் இருக்கிறது. இப்படித்தான் கடவுளுக்கு கடவுளும் இருக்கிறான், மனிதர்களுடன் பழகுவதற்கு மனித உருவம் இருக்கிறது, இரண்டுக்கும் நடுவில் கருத்துக்களை பரிமாற வசனங்களான பரிசுத்த ஆத்மாவும் இருக்கிறது என்கிற கருத்துதான் கிறித்தவர்களின் திருத்துவம் என்பது குறிக்கிறது. ஆனால் முகம்மது நபி தவறாக புரிந்து கொண்டு கிறித்தவர்களின் திருத்துவம் கடவுள்கள் என்பது அப்பா அம்மா மகன் என்றுதான். அப்படித்தான் குர்ஆனில் கூறுகிறது. கன்னி மரியம் என்ற அம்மா கடவுளாக்கப்பட்ட விஷயத்தை குர்ஆன் இந்த வசனத்தில் கூறுகிறது. ஆனால் கிறித்தவர்களின் பிரதான பிரிவுகள் எதுவும் கன்னி மரியத்தை கடவுளாகவோ மூன்றில் ஒன்றாகவோ பார்ப்பதில்லை. மூன்றில் ஒன்று கன்னி மரியம் அல்ல. மூன்றில் ஒன்று கன்னி மரியம் என்று முகமது தவறாக எண்ணியதால்தான் குர்ஆனிலும் கன்னி மரியத்தை மூன்றில் ஒன்றாக கூறுகிறது. இனி கடவுள் ஒன்றது மட்டும்தான் இருக்கிறது என்று நினைத்து கொள்ளுங்கள். அப்படியென்றால் கடவுள் எதற்காக பிற கடவுள்கள் விஷயத்தில் இவ்வளவு பதட்டப்பட வேண்டும்? குர்ஆன் முழுக்க இறைவன் மற்ற இறைவன்களின் விஷயத்தில் பதட்டப்படுவதைத்தான் பார்க்க முடிகிறது. மனிதன் இறைவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்பது இறைவனுக்கு ஒருபொழுதும் பொறுக்க முடியாத தவறாக இஸ்லாம் கருதுவது ஷிர்க்கைத்தான். என்ன அந்த ஷிர்க்கு? அல்லாஹ் இல்லாத இறைவனை வணங்குவதுதான் ஷிர்க்கு. அப்படித்தான் முன் தலைமுறைகளெல்லாம் யோசித்து, அதனால்தான் 50 வருடங்களுக்கு முன்பு ஆங்கில மொழி நரகத்தின் மொழிதான் என்று இங்கு பயான் செய்தார்கள். தாய்மொழி படிக்க வேண்டாம், அரபியும் தீனும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இங்கு ஃபத்வாக்கள் இறக்கினார்கள். நான் கடந்த நிகழ்ச்சியில் இதை கூறியிருக்கிறேன். இப்படி கல்வியிலிருந்தும் மனித நாகரீகத்திலிருந்தும் முன்னேற்றத்திலிருந்தும் இப்படி எல்லாவித நவீனத்துவத்திலிருந்தும் இந்த சமூகத்தை தடுத்து நிறுத்தியது இந்த மூட நம்பிக்கைதான். பூலோக வாழ்க்கை என்பது உங்களை வசீகரிக்கக்கூடிய ஏமாற்று வேலை மட்டுமே, அது உங்கள் இறைவன் உங்களுக்கு காட்டக்கூடிய வேடிக்கை விளையாட்டு மட்டும்தான் என்கிறார். இஸ்லாமிய அறிஞர்கள் கூறுவது போல பாலும் மதுவும் இங்கே இருக்கிறது, உங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்ளலாம். அதில் இருக்கக்கூடிய மது என்பது பூலோக வாழ்க்கை, பால் என்பது இந்த மதத்தில் கூறப்படுகிற ஈமான் விஷயங்களையும் இஸ்லாம் விஷயங்களையும் பின்பற்றி 5 வேளை தொழுது, மீண்டும் தொழுது, மீண்டும் மீண்டும் தொழுது, தொடர்ந்து தொழுது, நோன்பு வைப்பது, ஹஜ் செய்வது, திக்ரு கூறுவது, செலாத்து கூறுவது, இப்படி வாழ்ந்தால் போதும், அப்போதுதான் சொர்க்கம் கிடைக்கும். மற்றவைகளெல்லாம் இந்த உலகத்தில் ஏமாற்றக்கூடிய வசீகர விஷயங்கள். இவைகளெல்லாம் தான் இஸ்லாமிய சமூகத்தை முன்னேற்ற பாதையிலிருந்து புறமுது காட்டி நீக்க வைத்த மூடநம்பிக்கைகள். 6வது விஷயம் கதிர் அல்லது விதி நம்பிக்கை. நன்மையும் தின்மையும் அல்லாஹுவிடமிருந்து வருகிறது என்று நம்புவதுதான் கதிர். ஐயூப் மௌலவி இதை கொஞ்சம் விளக்கியிருக்கிறார், நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விளக்கப் போகிறேன். எவ்ரிதிங் குட் அண்ட் ஈவில் இஸ் ஃப்ரம் காட். குர்ஆனில் தான் இது கூறுகிறது. ஜலாலின் தப்சீரிலிருந்து நான் கூறுகிறேன். எவ்ரிதிங், இதை கேலி செய்வது போல ஒரு கார்ட்டூனை நீங்கள் காணலாம். யூ நோ ப்ரீடெஸ்டினேஷன் வுட் ஸ்பீட் திங் அப்போன் ஜட்மெண்ட் டே. இறுதி நாளில் அல்லாஹுவுக்கு வேலைகள் எளிதாக இருக்கும், ஏனென்றால் எல்லாம் முன்கூட்டி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, அல்லாமல் திராஸ் எல்லாம் அங்கே தேவைப்படாது என்றுதான் அங்கு கூறுகிறது. ஃப்ரீ வில் அண்ட் ப்ரீடெஸ்டினேஷன், அதாவது இறைவிதியும் மனிதனின் சுதந்திர இச்சையும் இப்படித்தான் இருக்கிறது. இறைவனின் மனிதன் கைகளுக்கும் கால்களுக்கும் சிந்தனைகளுக்குமெல்லாம் விதியால் சங்கிலியிடப்பட்டிருக்கிறது. பிறகு நீங்கள் சுதந்திரமானவர்கள் என்று நம்மை ஏமாற்றுவதற்காக கூறவும் செய்கிறார்கள். யார் மனிதனை தீய வழியில் மாற்றுகிறார்கள்? குர்ஆன் 100 முறை கூறுகிறது, மனிதர்களை தீய வழியில் மாற்றுவது நான் தான் என்று. இந்த நான் என்றால் யார்? குர்ஆன் சைத்தானின் வசனங்கள் என்று கூறினால் அது சைத்தான், அல்லது குர்ஆன் இறைவனின் வசனங்கள் என்றால் அது இறைவன். இனி அது யாருடைய வசனம் என்பது எனக்கு தெரியாது. இறைவனின் வசனம்தான் என்றால் மனிதர்களை வழிகேட்டில் தள்ளிவிடுவது நான் தான் என்று 100 இடங்களில் குர்ஆனில் கூறப்படுகிறது. இறைவன் சைத்தானா அல்லது சைத்தான் இறைவனா அல்லது 2 ஒன்றுதானா அல்லது 2 2 தானா என்பது சிந்திப்பவர்களுக்கு சந்தேகம் தோன்றலாம். இனி யாருக்காவது சந்தேகம் இருந்தால் மனிதர்களுக்கு சிந்திக்கக்கூடிய சுதந்திரம் தரப்பட்டிருக்கிறது என்று இங்கு இருக்கக்கூடிய யாருக்காவது அபிப்பிராயம் இருந்தால் குர்ஆனின் பதிலை நான் கூறுகிறேன், என்னுடைய பதிலே அல்ல. மின்ஹுவா இல்லா ذكر للعالمين لمن شاء منكم ان يستقيم وما تشاؤون الا ان يشاء الله رب العالمين. இது அகலத்தாருக்கெல்லாம் உபதேசம் அல்லாது வேறெதுவும் அல்ல. உபதேசம் என்றால் குர்ஆனை குறிப்பிடுகிறது. உங்களில் நின்றும் யார் நேர்வழியை அதாவது முஸ்தீகீமாக விரும்புகிறவர்களுக்கு உங்களுடைய கூட்டத்திலிருந்து நேர்வழி ஏற்றுக்கொள்ள எண்ணுபவர்களுக்கு இது ஒரு நேர்வழிதான்.
ஆனால் என்ன கூறுகிறது? ஆனால் அல்லாஹோ அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகிய அல்லாஹு நாடினால் என்று நீங்கள் நாடமாட்டீர்கள். உங்களுடைய இச்சை சுதந்திரமானதுதான். ஆனால் நீங்கள் என்ன இச்சைக்க வேண்டும் என்பது நான் தான் முடிவு பண்ணுவேன். முன்னே நான் சங்கலியிட்டது என்று கூறப்பட்டது இதைத்தான். மனிதனின் இச்சை சுதந்திரமானது என்று கூறுவதும் அந்த இச்சை பரிபூர்ணமாக இறைவனின் இச்சையின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது என்று கூறுவதும் நேருக்கு நேர் விரோதமாக இருக்கிறது. ஒரு வார்த்தையின் இரு பகுதிகளுக்கிடையிலான முரண்பாடுகள் போல் இது இருக்கிறது. ஃப்ரீவில் என கூறப்படுவது வெறும் ஒரு ஏமாற்று விலை மட்டும்தான். சிந்தனை சுதந்திரம் என்பது இதுபோலத்தான். செக்கு மாட்டினை போல, செக்கு மாட்டிற்கு சுதந்திரம் இருக்கிறது. அது மனம் விரும்பியது போல நடக்கலாம், எத்தனை தொலைவு வேண்டும் வேண்டாலும் நடக்கலாம். ஆனால் அதன் சுற்றளவில் மட்டுமே அதனால் நடக்க முடியும். தொழுகை என்பதும் இஸ்லாத்தில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றல்ல. இஸ்லாத்திற்கு முன்பு யூதர்களும், யூதர்களுக்கு முன்பு இனக்குழு மனிதர்களும் இதுபோன்று அவர்களின் கடவுள் சிலைகளுக்கு முன்பு முட்டியிட்டு நின்று வணக்கக்கூடிய முறை இருந்து வந்தது. அதன் பண்டைய புராதான சான்றுதான் இந்த பழங்கால வரைபடம். இஸ்லாமியர்களுடையது யூதர்களின் தொழுகை முறைதான். யூதர்கள் தொழுவதை பார்த்து அவர்கள் கற்றுக்கொண்டதுதான். அதை வேறு யாரும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஜிப்ரீல் கற்றுக் கொடுத்ததாக கூறப்படுவதெல்லாம் சுத்த புருடா மட்டும்தான். யூதர்கள் இதை கற்றுக் கொடுத்தார்கள். யூதர்களின் கவிழ்ந்து கிடக்கும் நிலையை தவிர மற்றவைகளெல்லாம் இஸ்லாமியர்கள் பின்பற்றுகிறார்கள். ஐந்து வேளை தொழ வேண்டும் என்பது குர்ஆனில் கூறவே இல்லை. அது எப்படி உருவானது என்று அய்யூப் மௌலவி ஏற்கனவே இங்கு விளக்கியதால் அதை நான் அதிகம் விவாதிக்க நிற்கவில்லை. நபி வானத்திற்கு சென்ற பொழுது பார்கெயின் செய்து கொண்டு வந்ததுதான் ஐந்து வேளை தொழுகை. அல்லாஹ் கூறியது 50 வேளை தொழுகை. வரும் வழியில் மூசா நபி அறிவுரை கூற அல்லாஹுவிடம் பார்கெயின் செய்து அதை படிப்படியாக 5 வேளையாக குறைக்கப்பட்டு இதற்கு மேலும் குறைக்க சொல்ல வெக்கமாக இருந்ததால் பார்கெயின் செய்ய போகவில்லை. அப்படி வந்ததுதான் இந்த 5 வேளை தொழுகை. அடுத்து சக்காத்தை பற்றி பார்ப்போம். சக்காத்தை முன்வைத்துதான் இன்றைய நவீன காலத்து இஸ்லாமியர்கள் உலகின் மிகச்சிறந்த பொருளாதார அறிவியல் இஸ்லாம்தான் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னதான் இஸ்லாமிய பொருளாதார அறிவியலுக்கும் சக்காத்திற்குமான தொடர்பு? இஸ்லாத்தில் கூறக்கூடிய சக்காத்து குறித்து இஸ்லாமிய புத்தகங்களெல்லாம் புரட்டி பார்த்தாலும் செல்வந்தர் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய கணக்கின் தெளிவில்லை. இந்த சதவீத கணக்கெல்லாம் தற்பொழுது உருவாக்கப்பட்டதுதான். குர்ஆன் கூறுவதெல்லாம் கூடை கணக்கு தான். இந்த கூடை கணக்கு கூட ஒட்டகத்திற்கு ஒரு கணக்கு, ஆற்றிற்கு ஒரு கணக்கு, நெல்லுக்கு ஒரு கணக்கு, இப்படி பலதரப்பட்ட கணக்குகள் தான் இருக்கிறது. இந்த கணக்குகள் அனைத்தையும் கூட்டி கழித்து நவீன இஸ்லாமியர்கள் உருவாக்கிய கணக்கு தான் இந்த 2.5%. இந்த 2.5% சக்காத்தில் உலகின் பொருளாதார பிரச்சனைகள் தீர்க்க முடியும் என்பது ஒரு மூட நம்பிக்கை மட்டுமே. இனி ஒரு விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2.5% சக்காத்து வசூலிக்கப்பட்டிருந்த அன்றைய இஸ்லாமிய நாடுகளில் இதுவல்லாத வேறு வரிகள் எதுவும் வசூலிக்கப்படவில்லை. அப்படி எந்த வரிகளும் குறிப்பிடப்படவில்லை. நபியின் காலத்தில் அரசாங்கத்தின் வருமானம் என்பது நபி போருக்கு சென்று கொள்ளையடித்து கொண்டு வரக்கூடிய சொத்தில் 1/5 அல்லாஹுவிற்கு என்று வாங்கி வைத்தார்கள். அதுபோக காஃபியரிடம் வசூலிக்கப்பட்ட ஜிஸ்யா வரியும் இஸ்லாமியர்களிடமிருந்து பெறப்பட்ட சக்காத்தும் மட்டும்தான். இந்த சக்காத்தும் ஜிஸ்யாவும் 1/5 கிடைக்கக்கூடிய போர் செல்வங்களையும் வைத்து கொண்டுதான் அரசாங்கத்திற்கும் நபியின் மனைவிமார்களுக்கும் செலவு செய்தார்கள். வேறு வரிகளெல்லாம் கூறப்படவில்லை. நான் கூறுவது என்னவென்றால், இன்று இந்தியாவில் வாழக்கூடிய நாம் நம்முடைய உழைப்பிலிருந்து எத்தனை சதவீதத்தை வரியாக இந்த நாட்டின் பஞ்சத்திற்கும் வளர்ச்சிக்காகவும் அளித்து வருகிறோம் என்று தெரியுமா? நாம் நம்முடைய 40-50% வருமானத்தை இந்த அரசாங்கத்திற்கு வழங்கி வருகிறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தின் கிட்டத்தட்ட பாதி அளவினை இந்த அரசாங்கத்திற்கு நாம் அளித்து வருகிறோம். எதற்காக? நாம் நம்முடைய நாட்டின் வளர்ச்சி பணிக்காகவும் நிவாரணப் பணிகளுக்காகவும் அளித்து வருகிறோம். நீங்கள் 500,000 மேல் சம்பாதிக்கிறீர்கள் என்றால், இதோ இந்த மருத்துவர் இவர் இவருடைய வருமானத்திலிருந்து 30-35% வருமானம் வரியாக கட்டி வருகிறார். நான் கொடுத்து வருகிறேன், என்னுடைய வீட்டிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது கொடுப்பதில்லை, ஏனென்றால் நான் பணி ஓய்வு பெற்றுவிட்டேன். சம்பளம் கிடைத்து கொண்டிருந்த பொழுது கட்டி கொண்டிருந்தேன். அதுவும் 30% என்றில்லை, 500,000 கீழ் வருகின்ற பொழுது 20%, 10% என்று மாறும். ஆனால் 500,000 மேல் வருமானம் பெறுகிற ஒரு இந்தியர் 30% மேல் வரியாக மட்டும் அடைக்க வேண்டும். அது மட்டும் பத்தாது. தொழில் வரி, வீட்டு வரி, நில வரி, வாகன வரி, சாலை வரி, இவை அனைத்தும் போக நாம் வாங்கக்கூடிய ஒரு தீப்பட்டியிலிருந்து நமக்கு தேவையான என்னென்ன பொருட்களை நாம் வாங்குகிறோமோ அவை அனைத்திற்கும் நாம் வணிக வரி கொடுக்க வேண்டும். மது அருந்துபவராக இருந்தால் 100 ரூபாய்க்கு மது அருந்துவதற்கு நீங்கள் 300 ரூபாய் கொடுக்க வேண்டும். மீதம் 200 நமது அரசாங்கத்துக்கு கொடுத்து விடுகிறோம். அதனால்தான் நமது அரசாங்க கஜானா தள்ளாடாமல் நிற்கிறது என்று கூறுவார்கள்.
இன்னும் என்னென்ன வரிகளை நாம் வழங்கி வருகிறோம்? சொகுசுக்காரர் வைத்திருந்தால் ஆடம்பர வரி கட்ட வேண்டும், சொகுசு பங்களாக்கள் வைத்திருந்தால் ஆடம்பர வரி கட்ட வேண்டும். இதை அனைத்தையும் கூட்டி கழித்து பார்த்தோம் என்றால் குறைந்தது 40-50% அல்லது அதற்கு மேலாகவோ வரி கட்டி கொண்டு தான் நாம் இங்கு வாழ்ந்து வருகிறோம். அப்படி இருக்கையில் தான் இவர்கள் கூறுகிறார்கள், உலகின் மிகச்சிறந்த பொருளாதார அறிவியல் இஸ்லாம் கூறுகின்ற 100 ஒட்டகங்களுக்கு 1 ஒட்டகத்தை கொடுக்க சொல்லும் அல்லாஹுவின் கணக்கு தான் என்று. அபத்தம் என்பதை தவிர இதை பற்றி கூற வேறு எதுவும் இல்லை. அடுத்து நாம் பார்க்கப் போவது நோன்பு. நோன்பிற்கு நான் பிக்சர் ஃப்ரம் இஸ்லாமிக் ஃபாஸ்டிங் என்று கூகுள் செய்த பொழுது எனக்கு கிடைத்தது என்னவென்று தெரியுமா? வகவகையான உணவுகளின் சங்கம புகைப்படங்கள் தான். மற்றவைகளெல்லாம் தேடிய பொழுது, தொழுகை என்று தேடிய பொழுது தொழுகையின் படம் வந்தது, ஹஜ்ஜு என்று தேடிய பொழுது ஹஜ்ஜின் படம் வந்தது, நோன்பு என்று தேடிய பொழுது இந்த வகவகையான உணவுப் பொருட்கள் தான் என் கண்முன் வந்தது. நோன்பு என்பதன் பொருள் உணவு உண்ணாமல் இருப்பது. ஆனால் இஸ்லாமியர்களின் நோன்பு என்பது ஒரு உணவுத் திருவிழா என்று தான் கூற வேண்டும். இங்கேயும் அது அப்படித்தான், சவுதி அரேபியாவிலும் அது அப்படித்தான், துபாயிலும் அது அப்படித்தான். இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய எங்கு சென்றாலும் அவர்களின் நோன்பு உணவுத் திருவிழா தான். இதை அறிவியல் என்று வேறு சொல்கிறார்கள். இதன் அறிவியல் என்ன? பகல் பட்டினி கிடப்பது, தண்ணீர் கூட குடிக்காமல் பொழுது சாய்ந்ததிலிருந்து கோழி பொறுத்ததும் பீஃப் வறுத்ததும் உண்டு வயிறு நிறைத்து விட்டு உறங்கச் செல்வதா? மருத்துவர்களும் கேட்டு பார்த்திருக்கின்றால் தெரியும், இந்த ரமலான் மாதம் முடிந்ததும் எத்தனை நோயாளிகள் அதிகமாக வருகிறார்கள் என்று. இதோ இந்த மருத்துவர் என்னிடம் கூறியது. இந்த மருத்துவர் மட்டுமல்ல, எனக்கு பழக்கம் இருக்கிற அனைத்து மருத்துவர்களும் கூறியிருக்கிறார்கள், ரமலான் முடிந்ததும் வயிறு சம்பந்தமான நோய் மற்றும் பலதரப்பட்ட நோய்கள், அல்சர் பாதிக்கப்பட்டவர்கள், சுகர் அதிகமாக வருபவர்கள், இப்படி பல வகையான நோய்கள் ரமலான் பாதியாவதற்குள் வந்துவிடுகிறார்கள். இதற்கு காரணம் என்ன? உணவு முறையில் உள்ள டைம் டேபிள் மாற்றப்பட்டு விடுவதுதான். இந்த வித்தையில் என்ன அறிவியல் இருக்கிறது? ஒரு அறிவியலும் கிடையாது. அறிவியல் ரீதியானது என்பது உடல் தேவையை பொறுத்து உங்களுடைய வயது, உங்களுடைய வேலை, உங்களுடைய உடல் அமைப்பு என அனைத்தையும் ஆராய்ந்து உணவின் அளவை அறிவியல் ரீதியாக ஒரு நியூட்ரிஷனை சந்தித்து அவர் கலோரிகளை கணக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் உணவு உண்பதும் தேவைக்கு அதிகமாக உண்ணாமல் இருப்பதும் தான் அறிவியல் ரீதியானது என்று கூறுவது. தண்ணீர் அருந்தாமல் செய்யக்கூடிய எந்த நோம்பும் அறிவியல் ரீதியானது அல்ல. தண்ணீர் மனிதன் அருந்தாமல் இருந்தால் உடலில் அல்சர் வரும், டீஹைட்ரேஷன் மூலமாக நிறைய நோய்கள் வரும். அதனால் தண்ணீர் அருந்தாமல் கடைபிடிக்கக்கூடிய நோன்பு என்பது மழைக்காலங்களில் கூட நல்லது அல்ல என்று வைத்தியம் படித்த மனித உடல் கூறுகளை பற்றி தெரிந்து ஒரு நவீன மருத்துவர் கூறுவார். அதனால் இஸ்லாமியர்கள் வைக்கக்கூடிய நோன்பு என்பது அறிவியல் ரீதியானது அல்ல. அடுத்தது ஹஜ். ஹஜ்ஜை பற்றி பிறகு கூடுதலாக பார்க்கலாம். இதோ நீங்கள் பார்ப்பது பண்டைய கஹ்பாவின் ஒரு புகைப்படம். இது ஜம்ராவின் புகைப்படம். பண்டைய ஜம்ரா என்றால் பண்டையது அல்ல, 1953 எடுக்கப்பட்ட புகைப்படம். இன்றைய ஜம்ரா பார்த்தவர்களுக்கு தெரியும் அதற்கும் இதற்கும் உள்ள வித்தியாசம். அன்று ஹஜ்ஜுக்கு வந்தவர்களின் எண்ணிக்கை தான் நீங்கள் இதில் பார்க்கிறீர்கள். அன்று இத்தனை ஆட்கள் மட்டும்தான் கல்லறிய வந்தார்கள். ஆனால் இன்று 25 லட்சம் முதல் 30 லட்சம் ஆட்கள் வரை கல்லறிய வருகிறார்கள். ஹஜ்ஜின் சடங்குகள் என்ன? ஜாஹிலியா காலத்தில் அந்த ஜாஹிலியா முஷ்ரிக்குகள் அவர்களின் 300 சிலைகளுக்கு அங்கு வைத்து என்னென்னலாம் செய்தார்களோ அவைகளெல்லாம் தான் ஹஜ்ஜில் செய்யக்கூடிய சடங்குகள். நம்மூர்களில் நடக்கக்கூடிய திருப்பதியிலும் பழனியிலும் சபரிமலையிலும் நடக்கக்கூடிய அனைத்து விதமான சடங்குகளும் அங்கும் நடைபெறுகிறது. உள்ளாடைகள் அணியக்கூடாது, தைக்கப்பட்ட உடைகள் அணியக்கூடாது, இதோ இதுபோல் துணியை உடுத்திக் கொள்வதுதான் இஹ்ராம் கட்டுவது என்று கூறுவது. திருப்பதியில் மொட்டையடிப்பது போல் மொட்டையடிக்க வேண்டும். பிறகு அல்லாஹுவுக்கு மிகவும் பிடித்த விஷயமான விலங்குகளை பலி கொடுப்பது, லட்சக்கணக்கான மிருகங்களை அங்கு பலி கொடுத்து வருகிறார்கள். இதையெல்லாம் முடித்த பிறகு ஷைத்தான் மீது கல்லெறிய வேண்டும். பழைய ஷைத்தான் நீங்கள் முன்னே காட்டிய புகைப்படத்தில் பார்த்தீர்கள். தற்பொழுதைய ஷைத்தான் இங்கு இருக்கிறான். இன்றைய சைத்தான் இன்னும் கூட மெருகேற்றப்பட்டிருக்கிறது. பழைய சைத்தானையும் புதிய சைத்தானையும் நீங்கள் இதோ இந்த படத்தில் பார்க்கிறீர்கள். என்னதான் இருந்தாலும் சவுதி அரேபியாவிற்கு பெட்ரோலியத்தை விட இன்று அதிகமான வருமானம் வருவது பிற நாட்டவர்களை சுரண்டி பிழைந்து வருமானம் உருவாக்கக்கூடிய மிகச்சிறந்த மார்க்கமான ஹஜ் எனப்படுகிற விக்கிரக ஆராதனை மாறியிருக்கிறது. நெடுங்காலமாக அங்கு இருந்த மூன் ஸ்கோடின் சிம்பிளாக இருந்த அஸ்வத்கல் எனும் யோனிக்கல்லைத்தான் நீங்கள் இங்கு பார்க்கிறீர்கள். இதை மட்டும் அங்கு விட்டுவிட்டு மற்ற 300க்கும் மேற்பட்ட சிலைகளை அப்புறப்படுத்தி விட்டது எதற்கு என்று அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மட்டுமே தெரியும். நேற்று காபா கழுவிய செய்தி ஒன்று வந்தது. அதனுடன் வேறு ஒரு செய்தியும் கூட வந்தது. அந்த அஸ்வத்கல்லை மிதித்தபடி நிற்கக்கூடிய ஒரு காவலனின் புகைப்படம் தான் சில நாட்களாக இணையத்தில் சுற்றி வந்தது. அந்த காவலர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற செய்திதான் அது. அவர் மீது எடுக்கப்படும் நடவடிக்கை என்பது குறைந்தபட்சம் தலை துண்டிக்கப்படுவதாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். இணையத்தில் உலா வந்த புகைப்படம் இதுதான். ஒரு காவலர் ஆசுவாசமாக அந்த கல்லில் சாய்ந்தபடி ஒரு காலை அதில் வைத்து கொண்டு நிற்கிறார். அந்த கல் இருக்கக்கூடிய மூளை இது. இந்த கல்லை முத்தமிடுவதற்காக, முத்தமிடுவதற்கு மட்டுமல்ல அதை சுரண்டி எடுப்பதற்காக கூட பெரும் கூட்டமான ஆட்கள் அங்கு திரண்டு வந்து விடுவார்கள். அப்படி சுரண்டுவதை தடுப்பதற்காகத்தான் அங்கு காவலர்கள் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த கல்லை சுரண்டி துகள்களை கொண்டு போய் விடுவார்கள். அந்த துகள்கள் வீட்டிற்கு கொண்டு செல்வது என்றால் மிகப்பெரிய புண்ணியம்.
என்றுதான் கருதுகிறார்கள். அது மாதிரி காபாவில் போடப்பட்டிருக்கிற துணியை கூட அறுத்து கொண்டு செல்வார்கள், அதன் மீது விழுந்து உழல்வார்கள். இதையெல்லாம் தடுக்க அங்கே பணியமர்த்தப்பட்ட காவலர் நின்று நின்று கால் வலித்ததால் மெதுவாக அந்த கல்லின் மீது தன் காலை சாய்த்து சுகப்படுத்திக் கொண்டார். அது மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பிவிட்டது, முகநூலில் மிகப்பெரிய வைரலாகிவிட்டது. நேற்று அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற செய்தியும் வந்திருக்கிறது. இதோ இதுதான் மௌதூதி கூறிய ஆறாவது இஸ்லாமிய விஷயம். மற்றவர்களெல்லாம் ஐந்து தான் கூறியிருக்கிறார், ஆனால் மௌதூதி ஜிஹாத் உட்பட ஆறு விஷயங்களை கூறுகிறார்.